Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் இந்த ஒரு மணி நேர நேரலை ஜெபத்திற்கு உங்களை வரவேற்பதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். கடந்த நாட்களில் நாம் பல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். குடும்பங்களுக்காக, சபைக்காக, தேசத்துக்காக வேதவசனங்களை அடிப்படையில் நிறைய சொல்லி சொல்லி நாம் ஜெபம் பண்ணோம். நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் ரொம்ப பெரியவராக இருக்கிறாரு, வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அவர் இப்போ ஆண்டவர் நம் நடுவில் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஜெப வேளையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கலாம். இந்த ஒரு மணி நேர நேரலை ஜெபத்தை ஆண்டவர் பொறுப்படுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நம்மோட இணையிற கர்த்தருடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படும்படி அவளுக்கு ஒரு விசேஷ பாதுகாப்பு, நன்மை, சுகம், பலன், ஜீவன் உண்டாகும்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை சோத்தரித்து ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அருமையான நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய கரங்கள் எங்களை கொடுக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற எங்கள் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை எல்லாம் இதுவரை பாதுகாத்தவரே, இனிமேலும் பாதுகாப்பவரே, ஆசீர்வதித்தவரே, ஆசீர்வதிக்கிறவரே, இனிமேலும் ஆசீர்வதிக்க போகிறவரே, நன்மைகளால் எங்களை நிறைத்து இதுவரை நடத்தினவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் உம்முடைய கரங்களிலே கொடுத்து ஜப வேளை உம்முடைய பாதத்திலே படைத்து எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தாழ்த்தி ஜபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக. தேவரீர் எழுந்தருள்வீராக. பெரிய ஒரு மகிமை வெளிப்படுவதாக, ஒரு வல்லமை வெளிப்படுவதாக, ஒரு மகத்துவம் வெளிப்படுவதாக, ஒரு மாட்சிமை வெளிப்படுவதாக. எதிர் வல்லமைகள், பிசாசின் சக்திகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக என்று சொல்லி தேவ அக்னி ஜபத்தில் இறங்கி வரட்டும். தேவ வல்லமை ஜபத்தில் இறங்கி வரட்டும். தேவ மகிமை எங்களை மூடட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம். எல்லா கணமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உமக்கு கொடுத்து ஆசீர்வதித்து இயேசுன்னு வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஒரு மணி நேர நேரலை ஜெபத்தில் நம்மோடு கூட இன்றைக்கு இந்த வாரத்திலேயும் பிரதர் சைமன் பால், சுவிசேஷகர் சைமன் பால் அவர்கள் இருக்கிறார்கள். அவள் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் அவருக்கு ஒரு நல்ல ஜபாவி கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் அவர் ஒரு நல்ல ஒரு பரிந்து பேசுகிற ஜப வீரராக கர்த்தர் அவரை வச்சிருக்கிறாரு. அவர் சபைகளுக்காக, தேசத்துக்காக, எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவர்கிட்ட ஒரு பரிந்து பேசுகிற கிருபை அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த கிருபையின் அடிப்படையில் அவர் ஒரு நல்ல ஜப ஊழியம் செஞ்சுக்கிட்டு வராரு. அவரும் இன்றைக்கி நம்மோடு இருப்பது நமக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்காக ஒரு மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு ஆண்டவர் வழிநடத்துறது போல பாடல்கள் பாடி குறிப்புகள் சொல்லி உங்களை ஜபத்தில் பிரதர் வழி நடத்துவாங்க. நீங்கள் எல்லாரும் ஜபத்தில் இணைந்து ஒரு மனமாக இருக்கும்படி உங்களை மிகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரலை ஜபத்துக்கு நீங்கள் எல்லாம் எங்களோடு கூட சேர்ந்து ஜபிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். போன வாரத்திலே நாம் ரெண்டு மூன்று குறிப்புகளை குறித்து ஜெபித்து அதை விட்டுவிட்டோம். இந்த வாரத்தில் அதை என்ன பண்ணுறோம், கண்டினியூ பண்ண போகிறோம். அதை தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். போன வாரத்திலே நம் கொரோனா வைரஸுக்காக ஜெபித்தோம். அதில் பொருளாதார பிரச்சனைகள் தேசம் சந்திப்பதற்காக ஜெபித்தோம். ரெண்டாவது, நாம் பல இந்த தொற்று வியாதி பல பேரிடத்தில் பரவக்கூடாது என்று நாம் ஜெபித்தோம். இந்த மூன்று காரியங்களை குறித்து ஜெபித்தோம். அடுத்தது, தேசத்தில் பல தீமைகள் நடக்கக்கூடாது, திருடுகள் கொலைகள் நடக்கக்கூடாது என்று ஜெபித்தோம். இந்த இன்றைக்கு டாக்டர்களுக்காக யார் யார் அதற்கு இந்த தொற்று நோய்க்கு உதவியாளர்களாக இருக்கிறார்களோ, உதவி செய்கிறார்களோ,
அவர்களெல்லாம் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். முதன்மையாக இந்த ஜப நேரத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லா தலைகளை தாழ்த்தி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம முதல் வி ஷுட் ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ். முதல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இனஜன பந்துக்கள், நம்முடைய நண்பர்கள், சபை விசுவாசிகள் எல்லாருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா. ரப ஷப ரப எங்களை நேசிக்கிற தகப்பனே, ஜப நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் யார் யார் ஆண்டவரே இந்த நேரலை மூலமாக, ஆண்டவரே இந்த காணலை ஆண்டவர் மூலமாக, ஆண்டவரே எங்களோடு கூட தொடர்பு கொண்டிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தரும் இருக்கிற இடங்களில் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு வீட்டின் ஆண்டவரே நிலை கால்களில், ஆண்டவரே கதவுகளில் இயேசுவின் ரத்தம், ஆட்டுக்குட்டி ஆணோட ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாசி குடும்பங்கள் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். அவருடைய பிள்ளைகள் மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். அவருடைய பேர பிள்ளைகள் மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, தீங்குன்னை அணுகாது. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் ஆ என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. நாங்கள் அதை பிடித்துக் கொள்கிறோம் அப்பா. வாதை அணுகாது என்று நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். உம்முடைய வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே பிடித்துக் கொள்கிறோம் அப்பா. நம்முடைய ஜனங்களை ஆண்டவரே விசுவாசிகளை எந்த வாதையும் ஆண்டவரே அணுகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவர் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை ஹல்லேலூயா அணுகாது என்று சொன்ன ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்கிறோம் அப்பா. எங்கள் பக்கத்தில், வலது பக்கத்தில், இடது பக்கத்தில் எல்லாம் ஆண்டவரே வாதைகளும் கொள்ளை நோய்களும் ஜனங்கள் பீதியிலே பயத்தில் இருக்கிறார்கள். ஆனால் எங்களை அந்த வாதை அணுகாதப்பா. ரப ஷப ரபா திண்ட கடபா. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அங்காங்கே உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். உம்முடைய ரத்தத்தில் விடுதலை உண்டு. உம்முடைய ரத்தத்தில் சுகம் உண்டு. உம்முடைய ரத்தத்தில் எந்த ஆண்டவரே இருளின் சக்தியும் வந்து அணுகாதப்பா. எந்த பலவீனமும் அணுகாதப்பா. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்த வேண்டும் ஆ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சிங்கத்தின் மேலும் ஹல்லேலூயா வலு சர்ப்பத்தையும் ஆண்டவரே ஹல்லேலூயா பால சிங்கத்தையும் ஹல்லேலூயா மிதித்து போடுவாய் ஆண்டவரே. நாங்கள் மிதிக்க போகிறோம்ப்பா. ஹல்லேலூயா அந்த ஆற்றலையும் வல்லமையும் எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. அவனின் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே தேசத்தில் ஆங்காங்கே பார்த்தால் ஆங்காங்கே பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயங்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆண்டவரே பிடிக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் வி கமாண்ட் ப்ரொடெக்ஷன், வி கமாண்ட் ப்ரிசர்வேஷன் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லுடன் நிழலில் தங்குவான் என்று சொன்ன ஆண்டவரே வசனத்தை பிடித்துக் கொள்கிறோம். நாங்கள் எல்லாம் ஆண்டவரே உன்னதமானுடைய மறைவிலே மறைப்பீராக. உம்முடைய பிள்ளைகளில் ஆண்டவரே செட்டையின் கீழ் மறைப்பீராக. அப்ப எந்த தீங்கும் எதுவும் அணுகாதப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆங்காங்கே ஆண்டவரே இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே இது தொடர்பு கொண்டிருக்கிறார் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் பாதுகாத்துக் கொள்வீராக. நகரவாசிகள் வியாதியஸ்தர்கள் என்று சொல்லுவதில்லை. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சியோன்ல வாசமா இருக்கிற தெய்வ ஆண்டவரே மக்கள் ஆண்டவர் வியாதியஸ்தர்கள் என்று சொல்லுவதில்லை என்று ஆண்டவரே நாங்கள் படிக்கிறோம் அப்பா. நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா. யாத்திராமத்தில் ஆண்டவர் நீரே எங்களுக்கு பரிகாரியான கர்த்தரா இருக்கிறீர். நாங்கள் நம்பின கண்மலையா இருக்கிறீர். எங்களுடைய கோட்டையா இருக்கிறீர். நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொருத்தருடைய வீடுகள் அறைகளில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே பலவீனங்கள் எல்லாவற்றையும் இந்த ஜப முடிவில் யாராவது பலவீனத்தோடு ஆண்டவரே சுகவீனத்தோடு இருந்தால் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஆங்காங்கே அறைகளிலே பாயட்டும் ஆண்டவரே. அவருடைய வீடுகளில் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சுகமளிக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உன்னதமான தேவனுடைய ஊழியர்களாக நாங்கள் அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே பாய்ந்து செல்லட்டும் அப்பா. இந்த ஜபம் முடிவில் ஆண்டவர் அவர்கள் சொல்லட்டும், இயேசுவின் வல்லமை என்னை தொட்டது, அவருடைய சுகமளிக்கும் வல்லமை என்னை தொட்டது என்று சொல்லட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அவ்வண்ணமாக உம்முடைய வல்லமை அனுப்புவீராக. உம்முடைய வல்லமை அனுப்புவீராக. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தெய்வமாயிருக்கிற கர்த்தாவே இறங்குவீராக அப்பா. ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் ஜப வேளையில் எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னம் ஒவ்வொருத்தரோடு கூட அங்காங்கே ஆண்டவரே பிரவாகிக்கட்டும். பரிசுத்தாவியானவரே மக்களுக்கு உதவி செய்வீராக. ஜெபிப்ப தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பன். ஆமென். இப்பொழுது யார் யார் சப்போர்ட் டாக்டர், சப்போர்ட் ஸ்டாஃப், நர்சஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. நேற்று கூட ஒரு இடத்துல போனோம். யாரோ ஒருத்தர் போயிட்டு
ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அவர்களை பார்த்து பிளட் டெஸ்ட் தொட்டு பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு ஒரு மாதிரி டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி. உடனே அவர்கள் சொன்னார், இவன் முதல் போய் இந்த லேப் டெக்னீஷியன் தொட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டா. இன்னொரு லேடியும் வந்திருக்கு, அது ப்ரெக்னென்ட் உமன், அதுக்கும் என்னாச்சு, கொரோனா இருந்திருக்கு, டெம்பரேச்சர் பார்த்தா தெரியுது. ஸோ ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் பயத்தில் இருக்காங்க. நான் அவர்களை சந்திப்போம், எங்களுக்கு சொல்லவே இல்லை, எங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்தாங்க, நாங்கள் இதை பண்ணிட்டோம், எங்களுக்கு என்னன்னே தெரியல. ரெண்டு பேரையும் கொஞ்சம் போய் செக் பண்ணால் கோவிடில் பாசிட்டிவ். அவர்கள் இடிந்து போயிருக்கிறார்கள். நம்ம அதுக்கு வேண்டி ஜெபிப்போமா? நம்ம ஏற்கனவே அந்த மென்டாலிட்டி, அவர்களுக்கு தெரியணும், எனக்கு டெம்பரேச்சர் இருக்குது, எனக்கு தும்பல் வருகிறது, இரும்பல் வருகிறது, நான் யாரோ இடத்துல போனால் இது தொற்று வாதியாக இருக்கிறபடியால், வாதையாக இருக்கிறபடியால் அவர்களை பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு நினைவில்லை. அவர்கள் சாதாரணமாக வருகிறார்கள். இவர்களும் அங்கே ரிசப்ஷனில் இருக்காங்க, பிஸ்னஸ்க்கு வேண்டி இருக்கிறாங்க, சர்வீஸ்க்கு வேண்டி இருக்காங்க, அவங்க ஒத்துக்கிறாங்க. லாஸ்ட்டில் அவர்களுக்கும் கோவிட் டெஸ்ட் பண்ணணும்னு போயிருக்கான். ஸோ கர்த்தர் என்ன பண்ணும், இந்த மனப்பான்மை மாற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட வேண்டும். அநேகர் நேற்று முந்தானத்து கேட்டிங்கன்னா, ராயபுரத்தில் ஒரே தெருவில் 61 பேருக்கு வந்திருக்கிறது. ஒரே ஒரு சானிட்டரி ஒர்க்கர் வெளில போய் க்ளீன் பண்ணுறவங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க போய் தொற்றை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றாக விளையாடி இருக்கிறார், ஒன்றாக இருந்திருக்கலாம். 61 பேருக்கு ஒரே தெருவில் ராயபுரத்தில் வந்திருக்கிறார். இதெல்லாம் அவர்கள் வந்து சொல்லியிருக்கணும், இல்லை இல்லை இவர்களுக்கு கலந்து கொள்ளக்கூடாது. கவர்மெண்ட் எல்லாத்தையும் சொல்லியிருக்கு, நாமும் படிக்கிறோம் வலைத்தளங்களில். நம்ம என்ன பண்ணோம், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம். அதை பண்ணாமல் இதை தெரியாமல் நைஸாக செய்கிறார்கள். இதெல்லாவற்றையும், இது ஒரு பெரிய சத்ருடைய கிரியை. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா? அந்த மாதிரி யாரும் நம்மளுடைய வீடுகளுக்குள்ளே வரக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு இடத்துல வரக்கூடாது. கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆவியானவரே நம்மை நடத்த வேண்டும். நம்ம வேலைக்கு போகிறோம், வெளியில் போகிறோம், வரோம், நமக்கு ஒன்றும் தெரியாது. கர்த்தருடைய கரம் தான் நீட்டப்பட வேண்டும். எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா? அந்த மாதிரி மனப்பான்மை மாற்றங்கள் அதெல்லாம் ஏற்படக்கூடாது. யாருக்கோ ஏற்பட்டது, எனக்கேன்னு ஏற்பட்டது தெரியலையே, இவங்களுக்கும் வரட்டும், அவங்களும் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு மனதுக்குள்ளே நினைப்போம். அதெல்லாம் ஒரு ஒரு ஆவி, அந்த ஆவிகள் எல்லாவற்றையும் கட்டி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, ஆண்டவரே நாங்கள் நேற்று கேள்விப்பட்டோம் அப்பா, அந்த ஆண்டவரே அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஆண்டவர் மகனும் அந்த மகளும் ஆண்டவரே பயந்து பீதியில் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லையப்பா, அவர்கள் என்ன செய்வோம் என்று திகைத்து போய் நிற்கிறார்கள். ரெண்டு பேருக்கும் ஆண்டவரே செக்கிங்னு வந்தவர்களுக்கு கோவிட் பாசிட்டிவாக இருக்கிறது, நாங்கள் அவர்களை பிளட்டெல்லாம் செக் பண்ணிட்டோம் என்று ஆண்டவரே அழுகிற நிலைமையில் இருந்தார்கள் அப்பா, இயேசுவின் நாமத்தில். அந்த மாதிரி ஆண்டவரே மனப்பான்மை மாற்ற ஆண்டவரே ஏற்பட்டு வந்து மற்றவர்களுக்கு இந்த தொற்று நோயை பரப்ப வேண்டும் என்று நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீர் எடுத்து போடுவீராக. அபன்னமான மனப்பான்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே மக்கள் இடத்துல எடுத்து போடுவீராக. ஆண்டவரே எடுத்து போடுவீராக. ஆண்டவரே எடுத்து போடுவீராக. ஆண்டவரே நர்ஸுகளை பாதுகாத்துக் கொள்வீராக. மெடிக்கல் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபை ஆண்டவரே நீர் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்வீராக. நிறைய டாக்டர்ஸ் அப்பா, அவர்கள் எல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே தொற்று நோய் வருகிறதப்பா, அவர்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மேல் ஆண்டவரே இந்த மாதிரி ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் விரட்டுகிறோம். ஆண்டவரே தொற்று நோயை கொண்டு வந்து அங்காங்கே பரவி கொண்டிருக்கிற ஆண்டவரே வல்லமைகளை எங்கள் சென்னை மாநகரத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விரட்டுகிறோம் அப்பா. ஆண்டவரே விரட்டுகிறோம் அப்பா, விரட்டுகிறோம். ஒரு ஆய்வு சொல்லுகிறது 100,000 பேர் பீடிக்கப்படுவார்கள் என்று. இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஆண்டவர் எங்கள் தேசத்திற்கு இறங்குவீராக. ஆண்டவரே எசேக்கியேல் 9 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதப்பா, நாங்கள் சபைதான் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே எங்களை அழைத்திருக்கிறீர் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்க, ஒவ்வொரு ஆண்டவரே மக்களுக்காக ஜெபிக்க. இந்த தேசத்தில் பெரிய எழுப்புதல் வர, இந்த தேசத்தில் ஆண்டவரே ஆண்டவரே வண்ணமாக கொள்ளை நோய்கள் தொற்று நோய்கள் பரவாமல் இருக்கிற ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே மத்தியான வேளையில் ஆண்டவரே இறங்குவீராக. ஆண்டவரே எங்கள் தேசத்திலிருந்து இதை எடுத்து போடுவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு தெருவிலையும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு மக்கள் மேலே யார் யார் ஆண்டவரே வைரஸ் வந்து ஆண்டவரே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய பயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. இவ்வண்ணமாக ஆண்டவரே அவருடைய மனநோய் ஆண்டவரே மனை ஆண்டவரே ஆண்டவரே வித்தியாசங்கள் ஆண்டவரே வித்தியாசங்கள் வந்து யோசனையில் வந்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு தொற்று ஆண்டவரே நோய் பரவ வேண்டும் என்று யோசிக்கிற மனப்பான்மைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உண்மையில் நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லைப்பா, அவர்கள் பயந்து விடுகிறார்கள் அப்பா. அவர்கள் எல்லாம் இயேசுவை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. அநேக ஜனங்களிடத்தில் தரிசனங்களை வந்து பேசுவீராக. ஆண்டவர் இந்த கோவிட் முடிந்து ஒரு பெரிய மாறுதலை எங்கள் மாநகரத்தில் கட்டளையிடுவீராக. லட்சக்கணக்கான மக்கள் சபைகளை தேடி வரட்டும் அப்பா, லட்சக்கணக்கான மக்கள் சபைகளை தேடி வரட்டும் அப்பா. பெரிய மாறுதலை கட்டளையிடுவீராக.
வாழ்த்தி ஒப்படைக்கிறோம். எங்களுடைய ஜனங்கள் எல்லாவற்றையும் நீர் பாதுகாக்க வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு விசுவாசியும் ஆண்டவரே யாரிடத்திலும் உமக்கு சித்தமில்லாதவர்களிடத்தில் போய் பேசுவோ, இவ்வண்ணமாக தொற்று நோய் பரவோ, இயேசுவின் நாமத்தில் பாதுகாவலின் வளையத்தை, இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொருத்தர் மேலே பாதுகாத்துக் கொள்வீராக, தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அப்படியே செய்வார், அதுக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். அடுத்தது கவர்மெண்ட் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஏரியா ஏரியாவாக எல்லாரையும் செக் பண்ண போகிறாங்களாம். டெம்பரேச்சர் செக் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அந்தந்த ஏரியாவில் ஸ்கேன் பண்ணி மண்டலம் மண்டலமாக கண்டுபிடிக்க போகிறாரா. அநேகரை கூட்டி கொண்டு போகிறார்கள். கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு ஒன்றும் பண்ணுறதில்ல, ஒன்றும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதில்ல, ஏதோ ஒரு சும்மா கூட்டி நீங்கள் செல்ஃப் மெடிக்கேஷனில் போகணும். 15 நாள் வச்சிடறாங்க ரூமில். அவர்களெல்லாம் வந்து அங்கே புலம்பிக் கொண்டு எங்களுக்கு இது இல்லை, ஃபேன் இல்லை, எங்களுக்கு இட்லி இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரே பிரச்சனை. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் ஆண்டவர், நம்முடைய ஜனங்கள் அவங்கள எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கிருபை இருக்க வேண்டும். அவர்கள் வந்து நிறைய பேர் ஏரியா ஏரியா செக் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஸ்கேன் பண்ணி எடுத்துன்னு போவாங்க. அப்போ என்ன பண்ணும், ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி ஏரியா ஏரியா பார்க்கும்போது ஏரியாக்களை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை இறங்க வேண்டும். இதுவரைக்கும் பாதுகாத்த தெய்வம் இனிமேலும் பாதுகாக்க வேண்டும். நம்ம அதுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த தொற்று நோய் ஆங்காங்கே பரவக்கூடாது. அங்காங்கே வந்து அவர்கள் வந்து செக் பண்ணும்போது நிறையா நம்பர்ஸ் காட்டக்கூடாது. கர்த்தர் என்ன பண்ணும், ஒவ்வொரு ஏரியாலையும் அவருடைய கரம் நீட்டப்பட வேண்டும். நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்குன்னு அந்த ஏரியாவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம், நீங்கள் தான் ஜாமக்காரர்கள். நீங்கள் இப்பொழுது ஃப்ரீயாக இருக்கும்போது இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டும். அவருடைய வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்கள் தெருவில் நீங்கள் இருந்து அந்த தெருவில் வைரஸே வரக்கூடாதுன்னு நீங்கள் ஜெபிக்கணும். நாங்கள் எங்கள் ஏரியாவில், என்னுடைய வீடு ஈக்காட்டு தாங்கல்ல இருக்கிறது, ஜெயா டிவி பின்புறமாக, இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் அந்த ஏரியாக்காக ஜெபிப்போம். நீங்கள் தனிமையில் இருக்கும் ஒரு ப்ரேயர் வாக், அந்நிய பாஷை பேசிட்டு ஒரு ப்ரேயர் வாக் சுற்றி வந்தீங்கன்னா வராது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் போய் நல்லா அந்நிய பாஷை பேசிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும். அந்த இடத்துல எந்த வைரஸும் வரக்கூடாது. அந்த வைரஸும் வராது, ஏரில் வராது, காற்றில் வராது. அது நீங்கள் தான் உத்தரவாதம். ஏனென்றால் நம்ம ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். எதை பூலோகத்தில் கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும். எதை பூலோகத்தில் கட்ட விழுக்கிறாயோ பரலோகத்தில் கட்ட விழுக்கப்படும். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. தாவீதின் திறவுகோலை கொடுத்துருக்க, நம்ம பூட்டினா யாரும் திறக்க முடியாது, நம்ம திறந்தால் யாராலையும் பூட்ட முடியாது. அந்த வல்லமை உனக்கு கொடுத்துருக்கிறார் சகோதரனே, சகோதரி உனக்கு கொடுத்துருக்கிறார், சபைக்கு கொடுத்துருக்கிறார். ஹலேலூயா. எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். அந்தந்த ஏரியாவுக்கு நம்ம தான் உத்தரவாதம். நாம் அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. கவர்மெண்ட் இப்போ ரேண்டம் செக்ஸ் ஃபுல்லாக பண்ண முடியுது. இந்த வைர தொற்று நோய் எங்கேயும் வரக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல கண்டுபிடிச்சா உங்களுக்கு தெரியும், ரெட் ஜோன் ஆக்கி டோட்டலாக ஐசோலேட் பண்ணிடுறான். வெளியில் போகவும் முடியாது, உள்ளே வரவும் முடியாது. அப்போது நாம் தான் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. எல்லா அந்நிய பாஷையை பேசுங்கள். ஆண்டவர் என்ன பண்ணும், அந்தந்த ஏரியாவை, நீங்கள் இருக்கிற தெருவுகளை, அந்தந்த ஏரியாவை பாதுகாக்க வேண்டும். ஹலேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா. நான் இதை இத்தனை 60 நாட்களாக பண்ணி வருகிறேன். எங்கள் ஏரியாவில் இல்லவே இல்லை. எங்கள் ஏரியாவை தள்ளி ஒரு 5, 6, 8, 7 தெருவு தள்ளி மார்க்கெட் பிளேஸில் இங்கே இருக்குது. இந்த ஏரியாவில் சுத்தமாக இல்லை. நீங்கள் ஜெபியுங்கள், ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். இப்போல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசி தகப்பனே, ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த ஏரியாவில் இருக்கிறார்களோ, எந்தெந்த மண்டலங்களில் இருக்கிறார்களோ, எந்தெந்த தெருவில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே லொக்காலிட்டிஸில் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற ஏரியாக்களில் ஆண்டவரே இந்த கொரோனா ஆண்டவரே தொற்று நோய் வரக்கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு ஆண்டவர் வீதிகளிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அந்த ஏரியாக்களை சுற்றிலும் மண்டலங்களை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எந்த வைரஸும் எந்த காற்றின் மூலியமாக எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் விரட்டி அடிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு அந்த வல்லமையை தந்திருக்கிறீர். நாங்கள் எதை கட்டுகிறோமோ பரலோகத்தில் கட்டப்படும். எதை பூலோகத்தில் கட்டவிழ்க்கிறோமோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். அவ்வண்ணமாக எங்களுக்கு ஒரு வல்லமையை தந்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நேரம் கிடைக்கும் பொழுது அந்த ஏரியாக்களில் போய் ஆண்டவரே தனிமையிலே நடந்து போய் இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு தெருவிலும் தெளித்து வர கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே தெளித்து மாத்திரம் வருவதில்லை ஆண்டவரே. இந்த ஏரியாக்களில் ஆண்டவரே எங்களுக்கு ஆத்துமாக்களை தருவீராக.
இந்த ஏரியால் அநேகர் ரட்சிக்கப்பட்டு வரட்டும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய தூதர்களை ஆண்டவரே இறக்குவீராக என்று ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாச குடும்பங்களில் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களில் இருக்க தலைவர் ஆண்டவரே சகோதரிகள் போய் ஜெபிக்கட்டும் அப்பா. நன்றாக அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கட்டும். எல்லா அந்நிய பாஷை பேசுவோமா? ஆங்காங்கே ஆண்டவருடைய வல்லமை நீங்கள் இருக்கிற ஏரியாக்களில் இறங்க வேண்டும். ரபா ஷபா ரபா தடாபா ரபா விளங்க வேண்டும் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. ஒவ்வொரு ஏரியாக்குள்ளும் ஆண்டவர் உம்முடைய வல்லமையை அனுப்புகிறோம். உம்முடைய வல்லமையை அனுப்புகிறோம். வித் செந்த பவர் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவரே, த பவர் ஆஃப் ஹீலிங் ஆண்டவரே, த பவர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே பாதுகாவலின் வல்லமையை அனுப்புகிறோம். ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாவலின் வளையங்களை வரைகிறோம் அப்பா. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களில் தெருக்கள் எல்லாம் உம்முடைய ரத்தம் 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 தெளிக்கிறோம், ரத்தம் தெளிக்கிறோம், ரத்தம் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். கல்வாரியின் சிந்தப்பட்ட ரத்தம் ஓ காணும்பொழுது ஓடி போவான் சாத்தானின் சேனைகள். கல்வாரில் சிந்தப்பட்ட ரத்தம் ஓ காணும்பொழுது ஓடி போவான் சாத்தானின் சேனைகள். காணும்பொழுது ஓடி போவான் ஓ வைரஸின் சேனைகள். ஓ இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே வைரஸ் எல்லாம் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். அவண்ணமாக பெரிய அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் முடிந்தவுடன் ஆண்டவரே லாக்டவுன் முடிந்தவுடன் வந்து சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உத்தரவாதத்தை எங்களிடத்தில் வைத்திருக்கிறீர் இல்லவா? தேசத்திற்காக ஜெபிக்கிற உத்தரவாதத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறீர் இல்லவா? நாங்கள் தான் ஆண்டவரே ஜெபித்து ஆண்டவர் இந்த தேசத்தில் பெரிய மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவரே விரும்புகிறோம். இந்த காலங்களில் ஜெபித்து ஆண்டவரே பெரிய வெற்றியை உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்தந்த ஆண்டவரே மண்டலங்களில் தருவீராக. அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. எல்லாமே எல்லாம் சேர்ந்து சோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் அப்படியே செய்ததுக்காக சோத்திர 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 சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்தது நிறைய பேரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. நிறைய பேர் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவர்களை கவனிக்கிறது இல்லை. கர்த்தர் என்ன பண்ணணும்? அவர்களுக்கு சரியாக சாப்பாடு கிடையாது, பட்டினியாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணணும்? போஷிக்க வேண்டும். அந்த அதிகாரிக்கு நல்ல மனசாட்சியை தர வேண்டும். நேற்று கூட படித்தோம், நாலு பேர் வேலைச்சேரியில் ஒரிசாக்காரர்கள் வாட்ச்மேனாக இருந்த அளவில் பசி பட்டினி. அவர்கள் என்ன பண்ணால், நாலு நாள் நான் நடந்து இதில் சைக்கிள் ஓட்டிகிட்டே போயிடணும் ஒரிசாக்குன்னு. நாலு பேரும் சைக்கிள் ஓட்டிகிட்டு போனோம். ஒருத்தன் கும்படி பூண்டி போகும்போது மயக்கம் அடித்து கீழே விழுந்து நுரை தள்ளி அங்கேயே மறித்து போனான். மூணு பேர் எங்கே போனான் தெரியல, கும்படி பூண்டி தாண்டி மறிச்சிட்டான் பசிப்பட்டுனி. சொன்னோம் அதுக்காக ஜெபிப்போமா? திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தெய்வமாக இருக்கிற கர்த்தர், திக்கற்றவர்களுக்கும் ஹலிலும் ஏழைகளுக்கும் தெய்வமாயிருக்கிற கர்த்தர், எங்களை நேசிக்கிற தகப்பனே, திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தெய்வமாய் நீர் இருக்கிறீரப்பா. நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் அப்பா. திக்கற்றவர்களுக்கு தெய்வமாய் நீர் இருக்கிறீரப்பா. அநேகர் பசி பட்டினிகளோடு அநேகரை ஆண்டவரை அட்மிட் செய்து ஆண்டவரை அவர்களுக்கு சரியான வசதிகளை கொடுக்காமல், சரியான உணவை கொடுக்காமல், சரியான செக் பண்ணாமல் ஆண்டவரே வைத்திருக்கிறார்கள். பக்கத்து பக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் அப்பா. சோஷியல் டிஸ்டன்சிங் என்று ஒரு மீட்டர் தள்ளி தான் இருக்கணும்னு இருக்கிறவர்கள் ஆண்டவரே பக்கத்து பக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே, கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அதிகாரிகளுக்கு நல்ல மனசாட்சியை தருவீராக. அவர்களுக்கு நல்ல உணவை கொடுக்க வேண்டும், அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே ஒரு மனிதாபிமானத்தை ஆண்டவரே மனசாட்சியை ஆண்டவரே நீர் பேசுவீராக. அவ்வண்ணமான காரியங்களை இந்த காலங்களில் செய்யும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் செய்யும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேல் இரக்கமாயிரும், எங்களுடைய அதிகாரிகள் மேல் இரக்கமாயிரும். யார் யார் வைரஸ் வந்து அப்படி கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்களோ அவர்களோடு கூட ஆண்டவரே நீர் இடைபடுவீராக. அவர்களை பார்க்கிறவர்களிடத்தில் இடைபடுவீராக ஆண்டவரே. நிறைய பேருக்கு டெஸ்ட் பண்ணி ஆண்டவரே பாசிட்டிவ் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பயங்கள் எல்லாம் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும் அப்பா.
நேற்று கூட எங்கள் தேசத்தில் ஆண்டவர் பசி பட்டினியாக இருந்து சைக்கிள்லேயே போய் ஆண்டவரே அவன் பசியிலே பட்டினியில் அப்படியே விழுந்து மயக்கம் வந்து விழுந்து ஆண்டவரே நுரை தள்ளி மரித்து போனான் என்று கேள்விப்படுகிறோம். அப்பா ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஏனப்பா ஆய்வண்ணமாக ஆகிறது அப்பா ஆண்டவரே நீர் வண்ணமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கரிசனையாக இருக்கிற ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வீராக மனசாட்சிக்கு பயப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக நல்ல மனசாட்சியை தருவீராக ஆண்டவரே பொறுப்பேற்று நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய அதிகாரிகள் எங்கள் அரசு தலைவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே நல்ல மனசாட்சியை கர்த்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் போஷிப்பீராக ஒவ்வொருத்தரோடு கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரே நல்ல மனசாட்சியை தந்தவர்கள் எல்லாம் போஷிக்க வேண்டும் என்று இருதயத்தில் பேசுவீராக இடைவிடுவீராக. ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் தெய்வமாக இருக்கிற கர்த்தாவே இறங்கி வருவீராக அற்புதங்களை செய்வீராக. தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் அப்படியே செய்ததுக்காக அவரை ஸ்தூத்திரிப்போம். சூத்திரம் 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 ஆண்டவரே சூத்திர 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 சூத்திரம் 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 சூத்திரம். அடுத்தது நிறைய பேர், ஒரு சிஸ்டர் எங்கள் சபையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க வந்து இந்த சுந்தரம் ஃபவுண்டேஷனில் இருக்காங்க. அவர்கள் திடீர்னு யாரோ அவங்க கூட வேலை செய்கிறவங்களுக்கு திடீர்னு பிரச்சனைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்களாம். போனால் கோவிட் பாசிட்டிவ். இந்த சிஸ்டர் பயந்துட்டாங்க. பயந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி கோவிட் பாசிட்டிவ் இருக்குது, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், பயப்படாதீர்கள். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, தீங்குன்னை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஹலிலூயா. பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். சங்கீதம் 91 படித்து படித்து அறிக்கை விசுவாச அறிக்கை செய்து 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 நீங்கள் ஜெபியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று 3 முன்பதாக ஃபோன் கால் வந்தது. நான் இப்படி சொன்னேன், அதை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள் என்று வாக்கு தத்தத்தை சொல்லி 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 ஜெபிக்கும் பொழுது ஹலிலூயா ஹலி நன்மையும் கிருபையும் என்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் என்னுடைய தொடரும், நீடித்த நாட்களாக நான் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன் என்று நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். நான் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறேன், அவருடைய சட்டைகள் மறைவிலே நான் இருக்கிறேன் என்று அவர்கள் அறிக்கை செய்த பொழுது நேற்று ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் டெஸ்ட் எடுத்தாங்க. நான் அந்த சகோதரி கூட தான் இருந்து வேலை செஞ்சேன், எல்லாம் செஞ்சேன், ஆனால் எனக்கு இப்போ நெகட்டிவ் வந்திருக்கு. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யும். ஆனால் நீங்கள் முதல் பிசாசு பயத்தை கொண்டு வருவான், நீங்கள் பயப்படக்கூடாது. ஜான் ஜி லேக்னு ஒருத்தர் இருந்தார், 1918 ஆப்பிரிக்காவில் அவர் ஆப்பிரிக்காவில் மிஷினரியாக போனார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஒரு பெரிய தொற்று நோய் வண்ணமாக வந்தது ஆப்பிரிக்கா தேசத்தில். அப்போ அவரை கூட்டி கொண்டு வந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவரை நீங்கள் டெஸ்ட் பண்ணி எல்லாரும் மேலே கை வச்சு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் மற்றவர்களாம் கை வைத்தாலே மரித்து போய்விடுவார்கள் என்று சொன்னார்கள். இவர் வந்து என்ன பண்ணாரா, மைக்ரோஸ்கோப்பில் எடுத்துட்டு வர சொன்னார். நன்றாக ஜெபித்து கொண்டு போய் அவர்கள் எல்லாம் உதவி செய்து கை வைத்த பொழுது அவர் மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணி பார்த்து பார்க்கும்போது அந்த வைரஸ் எல்லாம் இவர் கையில் வந்தோடனே எல்லாம் செத்துருச்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் பரவுது, இவர் கை வைக்க பொழுது எல்லா வைரஸும் செத்து போய்விட்டது. அவ்வண்ணமாக நம்முடைய ஆண்டவர் வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹலிலூயா ஹலிலூயா. நான் அங்கே எங்கெல்லாம் போவேன் எல்லாம் சொல்லுவோம், நீ எங்கேப்பா அங்கங்கெல்லாம் போன சொல்லி நான் போனால் வைரஸே செத்துரும். ஹலிலூயா. அவ்வண்ணமாக ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். ஹலிலூயா. இப்ரேயர் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்குது 11 ஹலிலூயா. ஸ்திரீகள் என்ன பண்ணாங்களாம், விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஹலிலூயா. மரித்த சடலங்களை என்ன பண்ணா, தாய்கள் திரும்பி சகோதரிகள் பெற்றார்கள். ஹலிலூயா. பலவீனத்தில் பலன் கொண்டார், இதெல்லாம் விசுவாசத்தினால ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையினால ஆச்சு. ஹலேலூயா. இந்த காலங்களில் நீ ஆண்டவர் மேல் விசுவாசத்தை பலகி பெருகும் பொழுது, ஆண்டவர் மேல் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படும் பொழுது, விசுவாச அறிக்கையை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா. ஹலேலூயா. எந்த வாதையும் எதுவும் தொடாதபடிக்கு நிறைய பேர் பயந்துடுறாங்க, விசுவாசிங்க பயந்துடுறாங்க இயேசுவின் நாமத்தில். ஓ ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறப்பா பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆண்டவரே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த மாதிரி பயங்களை கொண்டு
கொண்டு வருகிற வல்லமைகள். யார் யார் ஆண்டவரே இந்த வைரஸ் பாசிட்டிவ் கேசஸ் கூட இருந்தாங்களோ அவங்களுக்கே தெரியாமல் இருந்தார்களோ, இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய விசுவாசிகள் எங்களுடைய பிள்ளைகள் மேலே எல்லாம் உங்களுடைய கரத்தை நீட்டுவீராக, அன்புடைய கரத்தை நீட்டுவீராக. ஆண்டவரே டவுட்ஃபுல்லாக, ஓ எனக்கு வந்து விடுமோ, எனக்கு வைரல் அட்டாக் வந்து விடுமோ, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் மேலே ஓ உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். இவர்கள் போகிற இடத்துல கொரோனா வைரஸ் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் இவர்கள் போகும் பொழுது இவர்களுக்குள் இருக்கிற வல்லமை அந்த வைரஸை இயேசுவின் நாமத்தில், வைரஸ் ஓ இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நிர்மலமாக்கப்படட்டும் அப்பா. அவ்வண்ணமாக உம்முடைய பாதுகாவல் ஆண்டவரே நீட்டப்படட்டும். ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே சரீரங்களில் இயேசுவின் ரத்தம் பாயட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சரீரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த காலங்களில் ஜீவ பலிகளாக நாங்கள் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர் உம்முடைய ஆவியானவர் ஆண்டவரே அக்னியா இறங்குவீராக, உம்முடைய பிள்ளைகளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ள கால் அக்னியா இறங்குவீராக, எந்த வைரஸ் எந்த அட்டாக்கும் வராதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. பயங்கள் எல்லாம் எடுத்து போடுப்பா. ஆண்டவர் உம்முடைய வாக்கு திட்டங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உச்சரித்து விசுவாசத்தில் பலப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக, அற்புதங்களை நீர் செய்வீராக. தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், அமேன். கர்த்தர் அப்படியே செய்ததுக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். அடுத்தது தாய்க்கும் தகப்பனுக்கும், தகப்பனுக்கு வந்தது, தாயும் கூட்டி கொண்டு போய்விட்டார்கள், அவருடைய பிள்ளைகள் தனிமையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வைரஸ், அவர்களுக்கும் இருக்கிறது என்று தனிமையில் அவங்க தகப்பன் தாய்க்கு இருக்கிறது வைரஸ், பிள்ளைகளும் இப்போ என்ன பயந்து போயிருக்கிறார். அவர் ரெண்டு பேரும் விட்டு போயிட்டாங்க, கூட்டிகிட்டு போயிட்டாங்க 14 days குவாரண்டைனுக்கு. கர்த்தர் அந்த மாதிரி குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் பாதுகாக்கணும். நிறைய பேர் தகப்பன் மரித்து போய்விட்டார், தாய் மரித்து போய்விட்டார்கள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. கர்த்தர் என்ன பண்ணோம், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்தப்போ இப்போ தகப்பனோ தாயோ இல்லை, அவர்கள் என்ன செய்வார்கள்? நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு சாப்பாடெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்துடுவாங்க, அவங்களே எடுத்துக்கணும், அவங்களே சாப்பிட்டுக்கணும், அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. கர்த்தர் என்ன பண்ணோம், இதெல்லாவற்றையும் என்ன பண்ணோம், கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் சகல ஆறுதலின் தெய்வமாக எவ்வளோ ஆறுதல் படுத்த வேண்டும். கர்த்தருடைய கரம் தான் அவர்களுக்காக நீட்டப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிர்காலங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற தகப்பனே, அநேக குடும்பங்களில் தகப்பனுக்கு ஆண்டவரே தொற்று நோய், ஆண்டவரே தாய்க்கும் வந்தது தொற்று நோய், அவர்கள் ரெண்டு பேரும் குவாரண்டைனில் ஆண்டவரே கூட்டு கொண்டு போய்விட்டார்கள், அநேகர் மரித்தும் போய்விட்டார்கள், ஆண்டவரே பிள்ளைகள் தனிமையில் இருக்கிறார்கள், நிறைய பிள்ளைகளப்பா ஆண்டவரே வண்ணமாக ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய தாயும் தகப்பன் எங்கே இருக்கிறான்னு அவர்களுக்கு தெரியாதப்பா, அவர்களும் குவாரண்டைனில் இருக்கிறார்கள். இவ்வண்ணமாக பல குடும்பங்கள் இருக்கிறதப்பா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே சகல ஆறுதலின் தெய்வம் அவர்களுக்கு ஆறுதல் ஆண்டவரே படுத்துவீராக. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட இடைபெடுவீராக, அவர்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே இது இந்த ஆண்டவர் பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் ஆண்டவரை சந்திக்கத்தக்கதாக கர்த்தாவே நீர் ஆண்டவர் அவர்களுக்கு கிருபைகளை தருவீராக. அவ்வண்ணமான குடும்பங்கள் எல்லாவற்றையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக, அவ்வண்ணமான குடும்பங்களை நீ கண்ணோக்கி பார்ப்பீராக, நீ ஆண்டவரே கண்ணோக்கி பார்ப்பீராக, நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ரப ஷபரபு திண்டகரபோ ஷபரபா உரப ஷபரபு திண்டகரபோ ஷபரபு திண்டகரபா. ஆண்டவரே அவர்களை ஆறுதல் படுத்துங்கப்பா, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்கப்பா. அவர்களோடு கூட இருங்களை என்ன செய்வோம் என்று திகைத்து நிற்கிற காரியங்கள் இருக்கிறதப்பா ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரை ஆறுதல் படுத்துங்க. பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியலப்பா, எங்களுக்கு வராதனால் இல்லை அப்பா, அவர்கள் எல்லாம் பொறுப்படுங்க, நாங்கள் தான் உத்தரவாதம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த ஆண்டவர் மதியான வேளையில் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். கர்த்தர் அப்படியே அவர்கள் எல்லாவற்றையும் ஆறுதல் படுத்தினார், அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தார், பயங்கள் எல்லாம் எடுத்து போட்டார். அதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். அடுத்தது வியாபாரங்கள் என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. பொருளாதாரம் என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. கர்த்தர் என்ன பண்ணும், எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்க வேண்டும். இவர்கள் வரும்பொழுது ஆட்சியிலே 47 ரூபா இருந்தது டாலர், இப்பொழுது 75-77 வரைக்கும் வந்திருக்கு. பணம் வேல்யூ கம்மியாயிடுச்சு யூஎஸ் டாலரில், அது அப்படியே ஏறிக்கொண்டே போகிறது.
கர்த்தர் என்ன பண்ணோம், பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாணயத்துக்கு விலை மதிப்பு குறைவாகியே கொண்டு போயிருக்கிறது. கர்த்தர் என்ன பண்ணோம், அதெல்லாம் பொறுப்படுத்தணும். நம்முடைய பொருளாதாரங்களை பொறுப்படுத்த வேண்டும், பொருளாதாரங்களை பொறுப்படுத்த வேண்டும். அநேக கம்பெனிகள் மூடி கொண்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. ஜிஎஸ்டி இருக்கிறதுனால ஜிஎஸ்டி என்ன செய்வோம் என்று தெரியாமல் ஓ இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நேற்று ஒரு ரூல் வந்திருக்கு, ஜிஎஸ்டி க்ளோஸ் பண்ணக்கூடாது. கம்பெனி நீங்கள் ஃபைல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், பிஸ்னஸ் இருந்தால் தானே ஃபைல் பண்ணுவோம். அந்த மாதிரி காரியங்களெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்ணோம், ஹல்லேலூயா, ஆண்டவர் என்ன பண்ணோம், நம்முடைய பொருளாதாரங்கள் எல்லாம் பொறுப்பேற்று நடத்த வேண்டும். என்ன நடக்கும் தெரிய, வியாபாரிகள், பல வியாபாரிகள் நஷ்டத்தில் போகிறார்கள், பல வியாபாரிகள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள், பல பேர் சாப்பிட காசு இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள், நிறைய பேர் நடந்தே போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்டேட்லேருந்து அடுத்த மாநிலத்துக்கு போகணுன்னா 14 days குவாரண்டைன் பண்ணோம், பண்ணிட்டு தான் போகணும், பண்ணிட்டு தான் வரணும். எல்லாமே பிரச்சனையில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம், கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. நேற்று எங்களுடைய ஃபேக்ட்ரியில் ஒருத்தர் ராமநாதத்தை பொறுத்தலேருந்து இங்கே வரணும்னு, போன வாரம் வரைக்கும் அங்கே கலெக்டரை பார்த்து தாசில்தாரை பற்றி வாங்கிக்கலாம் பாசுன்னா, நேற்று ஃபோன் பண்ணி சொன்னால் அங்கே சொல்லுகிறார்கள், அங்கே இருக்கிறப்ப ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸ் சொல்கிற, இங்கே இல்லை, நீங்கள் சென்னையில் வாங்கணும், மண்டேலேருந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் விட போடுறேன்றாங்க. என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அப்போ ஃப்ளைட்டு பிடிச்ச ஒருத்தன் தமிழ்நாடுக்கு வந்துடலாமே, என்ன செய்வார்கள் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஒரு குழப்பமான சூழ்நிலை தேசத்தில் காணப்படுகிறது, குழப்பங்கள் காணப்படுகிறது. ஆண்டவர் தேசத்தின் தலைவர்களுக்கு, ஆளுகை செய்வர்களுக்கு விசேஷமான ஞானத்தை தர வேண்டும். பொருளாதாரங்களை எப்படி டீல் பண்ணணும், விசேஷமான கிருபைகளை தரணும். டாலருடைய கம்பேரிட்டிவாக நம்மளது பண வீக்கம் மதிப்பு குறைவாய்கொண்டே போகிறது. கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் நம்ம தேசத்தை பாதுகாக்கணும். ஒரு பெரிய சூழ்நிலை, ஒரு பெரிய ஆபத்தான சூழ்நிலையில் தேசம் காணப்படுகிறது, பொருளாதாரங்களில். அதை யாரும் வெளியே சொல்லுவதில்லை, ஆனால் மிகவும் 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 மோசமான சூழ்நிலை நம்ம தேசத்தில் காணப்படுகிறது. இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் வேலையே இல்லை, சின்ன வேலை செய்கிறவர்களுக்கும் வேலை இல்லை, வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாகும். 60 லட்சம் ஓலா டிரைவர்கள் எல்லாம் சேர்ந்திருந்தது இங்கே மெட்ராஸில் மட்டும், 26 லட்சம் பேர், 30 லட்சம் பேருக்கு வேலை இழக்கிறார்கள். அநேக கம்பெனிகள் ஃபோன் செய்து கான்ஃபரன்ஸ்லேயே உங்களுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு வேலை இல்லை, உங்களோட ஜூம்லேயே வந்து வேலை இல்லை, இந்த வாரம் இந்த வாரத்தோடு நின்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கர்த்தர் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும், பொருளாதாரங்களெல்லாம் ஆண்டவரே கட்டி எழுப்ப வேண்டும், நம்ம தேசத்திற்கு இறங்க வேண்டும். எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் பொருளாதாரங்களுக்காக வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்துக்காக வருகிறோம் அப்பா. அப்பா, எங்கள் தேசத்தின் தலைவர்கள் ஆளுகை செய்கிற தரவிலே உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. பொருளாதாரத்துக்கு ஆண்டவரே சீர்திருத்தங்களை கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அமெரிக்கன் டாலர் இடத்துல எங்களுடைய பண ஆண்டவரே மதிப்பு குறைவாய்கொண்டே போகிறது அப்பா. ஆண்டவரே, இந்த நிலைமை எல்லாம் வெற்றி கண் நோக்கி பார்ப்பீராக அப்பா. ஆண்டவரே, அநேக தொழிற்சாலைகள் இங்கே வர கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு வியாபாரியும் ஆண்டவரே நீர் பொறுப்பேற்று நடத்துவீராக. ஆண்டவரே, நடத்துவீராக. ஆண்டவரே, ஒரு ஒரு தொழிற்சாலையும் வேலை செய்கிற ஒவ்வொரு வேலைக்காரர்களும் நீர் பொறுப்பேற்று நடத்துவீராக. எப்படி வியாபாரங்கள் நடக்கும், என்ன நடக்கும், தேசம் எங்கே போகிறது யாருக்கும் தெரியாதப்பா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்ட நிலவரத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கு இறங்குவீராக. நீங்க எங்களுக்கு இறங்குங்கப்பா, எங்கள் தேசத்திற்கு இறங்குங்கப்பா, எங்கள் தேசத்திற்கு இறங்குங்கப்பா, எங்கள் தேசத்திற்கு இறங்குங்கப்பா. எங்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே தேசத்தின் தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஞானத்தையும் புத்தி கூர்மையும் தருவீராக. ஆண்டவரே, சட்டன் போல்டு டிசிஷன்ஸ் எடுக்க, ஆண்டவரே தைரியமான ஆண்டவரே தீர்மானங்களை எடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, மாற்றங்களை கொண்டு வருவீராக. மாற்றங்கள் எப்படி வரும் தெரியாது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஆண்டவரே தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே, எங்களுக்காக அற்புதம் செய்வீராக. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. அன்றைக்கு சவுத் கொரியாவை ஆசீர்வதித்தீர் அல்லவா ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சீனாவை ஆண்டவரே ஆசீர்வதித்தீர் அல்லவா ஆண்டவரே. ஒரு கம்யூனிஸ்ட் தேசமாக இருந்தாலும் அநேக கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அப்பா. தென்கொரியாவில் அநேக கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவருக்கென்று வைராக்கியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அப்பா. அவ்வண்ணமாக எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே நாங்கள் கெஞ்சி மன்ற
போராடுகிறோம். எங்கள் தேசத்தில் இறங்குவீராக, எங்கள் தேசத்தில் இறங்குவீராக. உம்முடைய ஆண்டவரே சீஷனாகிய பரிசுத்த தோமாவை எங்கள் தேசத்திற்கு அனுப்பி ஆண்டவரே இங்கே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதல்லவா ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதல் வரும்படி ஆண்டவரே வண்ணமாக செய்தீரப்பா. இந்த காலங்கள் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் தேசத்தின் பொருளாதாரங்களை பொறுப்பேற்று நடத்துவீராக. நீங்கள் செய்யத்தான் வேண்டும், எங்களுக்கு செய்யத்தான் வேண்டும் ஆண்டவரே. 40 வருடங்களில் இவ்வண்ணமாக பொருளாதார ஆண்டவரே சரிவில்லை. இப்பொழுது 40 வருடங்கள் எங்களுடைய தேசம் பார்க்காத அளவுக்கு பொருளாதார சரிவு ஏற்படுகிறது என்று ஆண்டவரே நாங்கள் படிக்கிறோம், வாசிக்கிறோம். ஆண்டவரே பொறுப்பேற்று நடத்துவீராக, எங்கள் ஆண்டவரே மாநிலத்தை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக, அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. செய்யுங்க, தேசத்தின் அதிகாரிகளுக்கு ஞானத்தையும் புத்தி கூர்மையும் கட்டளையிடுவீராக. தாழ்த்தி ஒப்படைக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனத்தவப்பனே, கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். அதற்காக அவரை ஸ்தூத்தரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். விசேஷமாக நம்முடைய விசுவாசி பிள்ளைகளை, ஹேலே கிறிஸ்தவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், ஞானத்தை தர வேண்டும். அவர்கள் செய்கிற கைத்தொழில்களை, வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கணும். எந்தெந்த தொழிற்சாலையில் எந்தெந்த வேலைகளில் செய்கிறார்களோ, எந்தெந்த கம்பெனிகளில் செய்யலாம், அந்த கம்பெனிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு அவரை ஸ்தோத்தரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். அடுத்தது, ஆண்டவருடைய இரக்கம் நம்ம தேசத்தின் மேலே இருக்கிறது. நிறைய தேசத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு கூட்டிகிட்டு போயிட்டால் திரும்பி அவங்க வருவதில்லை, அப்படி அப்படியே மறிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம மாநிலத்தில் ஆண்டவருடைய கிருபை ஏராளமாக பொழியப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சுகமாகறாங்க, நிறைய பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருகிறார்கள். மரணங்கள் குறைந்த அளவு தான். அதை நம்மெல்லாம் ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் இரக்கமாக இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஸோ கர்த்தர் இன்னும் இரக்கம் பாராட்ட வேண்டும், நம்ம தேசத்தின் மேலே இரக்கம் பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், கொள்ளை நோய்களும் வாதைகளும் பூமி அதிர்ச்சிகளும் எல்லாம் வரும் என்று மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேசத்துக்கு எதிராக தேசமும், ஜனத்துக்கு எதிராக ஜனமும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதெல்லாம் இப்போ நிறைவேறி வருகிறது. அதற்கு ஆண்டவர் என்ன பண்ணணும், இந்த காலங்களில் நம்மை என்ன பண்ணணும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதன் மத்தியிலே நம்ம பயப்பட மாட்டோம், ஏன்னா நமக்கு எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட வார்த்தையை நாம் படிக்கிறோம், நமக்கு ஆண்டவர் மேல் பெரிய விசுவாசம் இருக்கிறது. ஸோ நம்ம எல்லாம் ஜெபிப்போமா. அடுத்தது, வார், ஒரு பெரிய யுத்தம். உங்களுக்கு தெரியல, சவுத் சைனா சீல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய இந்தோ டிபெட்டன் பார்டரில் 14 போட்டு, சைனீஸ் போட்டு இந்தியன் ஆர்மிக்கு எதிராக இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. கார்கில் வெஞ்சரில் ஒரு இடத்துல ஒரு சின்ன ரோடை போட்டாங்க சைனீஸ், இப்போ அங்கே இந்தியன் ஆர்மி போனால் அவங்க எதிர்க்கிறாங்க, அது நம்மளுடைய பார்டர். ஹல்லேலூயா. அடுத்தது, இந்தியா இந்தோ காஷ்மீர் பார்டரில் நிறைய ஊடுருவுகிறார்கள், ஊடுருவி அநேக ஜவான்கள் மறிக்கிறார்கள். நேற்று கூட 2 பேர் மறித்தார்கள். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, ஒரு 30 நாட்கள் முன்பதாக நான் என்னுடைய வீட்டு பகுதியிலே அசோக் நகரில் நடந்து கொண்டு வரும்பொழுது காலியாக இருக்கிறது. அப்போ நான் இப்படி பார்த்தேன், என்னப்பா இது ரொம்ப காலியாக இருக்குது, இப்போ தான் கொரோனா வைரஸ் அப்படி இப்படின்னு சொன்னால் காலியாக இருந்தது என்ன என்று கேட்டபொழுது, வார், யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று யாரோ சொல்லுகிறார். கர்த்தர் காண்பித்தார், நாம் ஜெபிச்சால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். அல்ல, நம்ம தேசத்திற்கு இப்போ ஒரு யுத்தம் வேண்டாம், நம்முடைய தேசத்துக்கு ஒரு யுத்தம் வேண்டாம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நேற்று கூட அமெரிக்கா இந்தியா விஷயத்தில் சீனாவை வார்ன் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம எல்லாம் இதற்காக ஜெபிக்கலாமா? கர்த்தர் என்ன பண்ணணும், இன்னொரு யுத்தம் வேண்டாம், வாதைகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்ம தேசத்தை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா
ஹலிலூயா. எங்களை நேசிக்கிற தகப்பனே ஆண்டவரே, நீர் ஏற்கனவே ஆண்டவரே ஆண்டவரே மத்தேயு 24 அதிகாரத்தில் ஆண்டவரே தேசத்துக்கு விரோதமாக தேசமும் ஜனத்துக்கு விரோதமாக ஆண்டவரே ஜனமும் கொள்ளை நோய்களும் வாதைகளும் எல்லாம் ஆண்டவரே யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள் என்று ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற பொருளாதார ஆண்டவரே சீற்றங்கள் பல பிரச்சனைகள் ஆண்டவரே யுத்தம் வேண்டாம் அப்பா, யுத்தம் வேண்டாம் அப்பா, யுத்தம் வேண்டாம் அப்பா, யுத்தம் வேண்டாம் அப்பா. ஆண்டவரே கொள்ளை நோய் வந்திருக்கிறது, என்ன நடக்கும் என்று தெரியாதப்பா, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே காஷ்மீர் எல்லைகளில் இந்தோ ஆண்டவரே அந்த இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் ஆண்டவரே அநேக தீவிரவாதிகள் ஊடுருவியிருக்கிறார்கள். ஆண்டவரே நேற்று ஆண்டவரே எங்களுடைய 2 ஜவான்கள் மரித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. வண்ணமாக இந்தோ டிபெட்டன் பார்டரில் ஆண்டவரே அங்கேயும் ஆண்டவரே 14 சைனீஸ் போட் ஆண்டவரே உள்ளே வந்திருக்கிறதப்பா ஆண்டவரே. பெரிய பதட்டம் அங்கே ஏற்படுகிறது ஆண்டவரே. நேற்றிலே ஆண்டவரே அமெரிக்க ஐக்கிய நாடு ஆண்டவரே சீன தேசத்தில் ஆண்டவரே அவர்களை எச்சரித்திருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. நீங்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. யுத்தங்களையும் யுத்தத்தின் ஆண்டவரே செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதெல்லாம் உபத்திரவங்களுக்கு ஆரம்பமே, இதெல்லாம் உபத்திரவங்களுக்கு ஆரம்பமே என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. இதெல்லாம் உபத்திரவங்களுக்கு ஆரம்பம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் தான் ஆரம்பம் என்று நாங்கள் அறிகிறோம். ஆனால் எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்வீராக. எங்கள் தேசம் யுத்தத்தை சந்திக்க கூடாது, அடுத்த ஆண்டவரே வார் வரக்கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம், உம்முடைய பாதபடியில் வந்து கெஞ்சி மன்றாடுகிறோம், உம்மிடத்தில் வந்து நாங்கள் கேட்கிறோம் அப்பா ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுக்கு இறங்குவீராக, எங்கள் தேசத்திற்கு இறங்குவீராக, எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரே. நேற்று தினத்தில் கூட ஆண்டவரே பதட்டம் ஏற்பட்டது, இந்தோ டிபெட்டன் பார்டரில் ஆண்டவரே பதட்டம் ஏற்பட்டது ஆண்டவரே. ஆண்டவரே காஷ்மீர் ஆண்டவரே பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீரும் ஆண்டவரே பாகிஸ்தான் ஆக்கிபைட் இந்தியா ஆண்டவரே பார்டரில் ஆண்டவரே அங்கே ஆண்டவரே பிரச்சனை இருக்கிறது, அதெல்லாவற்றையும் சுமூகமாக தீர்ப்பீராக ஆண்டவரே. எந்த சண்டையோ எந்த யுத்தமோ ஆண்டவரே ஏற்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே பாதுகாவலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. பதட்டங்கள் எதுவும் ஏற்படாதபடிக்கு பாதுகாத்து கொள்வீராகப்பா. நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் கெஞ்சு மன்றாடுகிறோம், எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்வீராக. தாழ்த்தி படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனில் பார்த்தவப்பினே. கர்த்தர் எல்லா யுத்தங்கள் வராதபடிக்கு, இந்த வாதைகள் எதுவும் தொற்று நோய் எதுவும் பரவாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். விசுவாசித்தவரை ஸ்தோத்திரிப்போம். சூத்திரம் 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 சூத்திர சூத்திரம் 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 சூத்திர சூத்திரம் 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 சூத்திர சூத்திரம் 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 சூத்திர சூத்திரம் 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 சூத்திர சூத்திரம் 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 சூத்திர சூத்திரம் 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 சூத்திரம். இந்த காலங்களில் அடுத்தது, இந்த காலங்களில் நாம் நல்லா ஜெபித்து சுவிசேஷத்தை யாரை பார்க்கிறோமோ அவரிடத்துல போய் சொல்ல வேண்டும். அநேகர் இந்த கோவிட் லாக்டவுன் முடிந்தவுடன் அநேகர் இயேசு அண்டை வர வேண்டும், சபையில் வந்து ஜெபித்து இந்த வைரஸ் சுகமாக்கப்பட வேண்டும். வைரஸ் பிடித்தவர்கள் பயந்து போய் வரும்பொழுது சபையில் ஆராதனைகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் சுகமாக்கப்பட வேண்டும். சபை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இயேசு அண்டை வர வேண்டும். காலங்கள் கடைசியாக இருக்கிறது, ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகையின் அதிசீக்கிரமாக இருக்கிற காலங்களில் ஆண்டவர் பெரிய எழுப்புதலை கட்டளையிடப் போகிறார். அது இந்திய தேசத்தில் தான் ஆரம்பிக்கும், தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிக்கும், அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணோம், இறங்க வேண்டும். நம்மெல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா. ஆண்டவர் என்ன பண்ணோம், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அநேகர் இந்த கோவிட் முடிந்தவுடன் ஹலு இங்கே வர வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் சுகமாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் என்ன பண்ணும், நிறைய பேருக்கு கல்வாரி தரிசனத்தை காண்பிக்க வேண்டும். அநேகர் கல்வாரி தரிசனத்தை பார்த்து வர வேண்டும். இராக்கில் அப்படி தான், இராக்கில் அநேகருக்கு அங்கே பைபிள் இல்லை, அங்கே சபை இல்லை, முகமதிய தேசம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய சொப்பனங்களில் கனவுகளில் வந்து அவரோடு கூட நான் ஜீவிக்கிற தெய்வம் என்று அநேகரிடத்தில் பேசி வருகிறார். அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், அநேகர் இயேசுவண்டை வருகிறார்கள். ஹலேலூயா. அவ்வண்ணமாக லெபனோனில் நடக்குது, பல தேசங்களில் அவ்வண்ணமாக நடந்து கொண்டிருக்கு, இந்தோனேசியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய தேசத்திலையும் அவ்வண்ணமாக செய்ய வேண்டும். அங்கே சபைகள் இருக்கிற இடங்களிலே அநேகர் கேன்சர் பிடித்தவர்கள் போவார்கள். கேன்சர் நோயில் அவங்க போகும்போதே அவங்களுடைய உடம்பு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். முகமதியர்கள் அவர்கள் சபையை தேடி
தேடி வருவார்கள். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஹலேலூயா. சபை போதகர் இங்கேருந்து மெசேஜ் கொடுத்து இங்கேருந்து பாடல் நடத்தும் பொழுது சுகமாக்க சுகமளிக்கும் வல்லமை பாய்கிறது. எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற தகப்பனே, ஆண்டவரே இந்த கோவிட் ஆண்டவரே லாக்டவுன் முடித்து ஆண்டவரே வரும் பொழுது அநேகர் ஆண்டவரே சபையை தேடி வரட்டும், அநேகர் சபையை தேடி வரட்டும், அநேகர் சுகமாக்கப்படட்டும். உம்முடைய சுகமாக்கும் வல்லமை சுகமளிக்கும் வல்லமை ஆண்டவரே சபைகளில் பாயட்டும். ஆண்டவரே ஆண்டவரே சபைகளில் பாயட்டும். ஆண்டவரே சபைகளில் பாயட்டும். ஆண்டவரே ஆண்டவரே வரும் பொழுது அவர்கள் சுகமாக்கப்படட்டும். சபைகளில் இருக்கிற ஆண்டவரே அந்த ரோடுகளில் போறுகிறவர்கள் சுகமாக்கப்படட்டும். ஒரு பெரிய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவீராக. அநேகர் தேடி வரட்டும் ஆண்டவரே. அநேக சுவிசேஷர்களை எழுப்புவீராக. அநேக ஆண்டவரே போதவர்களை எழுப்புவீராக. அநேக சபைகளை எழுப்புவீராக. பெரிய தேசம் இந்த ஆண்டவர் அக்னியானது இந்த தேசத்தை பற்றி பிடிக்கட்டும் அப்பா. அவண்டமான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வீராக. நீர் வருகும் ஆண்டவரே உம்முடைய வருகையின் முன்பதாக அநேக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உம்மிடத்தில் வரட்டும். ஆண்டவரே இயேசுவிடத்தில் வரட்டும். இயேசுவிடத்தில் வரட்டும். இயேசுவிடத்தில் வரட்டும் அப்பா. அவண்டமான காரியங்களை செய்வீராக. தாழ்த்தி படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் அவண்ணமாகியே செய்தார். அதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். அடுத்தது சபைகள் திறக்கப்பட வேண்டும். அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் 1st திறப்பாங்க. சபைகள் திறக்கப்பட வேண்டும். சபைகள் தான் தேசத்திற்கு பாதுகாவலை கட்டளையிடும். இதற்கு சபைகள் தான் மூல இருக்குது. ஸோ கர்த்தர் என்ன பண்ணும் அதை எல்லாவற்றையும் என்ன பண்ணும் சரியாக. சபைகள் திறக்கப்பட வேண்டும். அநேகர் சபைகளை தேடி வர வேண்டும். கர்த்தர் என்ன பண்ணும் தேசத்தில் ஹலிலூயா சபைகள் வழிபாடு தலங்கள் திறப்பதற்கு கர்த்தர் அதிகாரிகளோடு கூட பேச வேண்டும். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த ஜப குறிப்புக்காக ஆண்டவர் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இதுவரைக்கும் ஆண்டவரே நடக்காத காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆண்டவரே வழிபாட்டு ஸ்தலங்கள் ஆண்டவரே ஆண்டவரே சபைகள் மூடப்பட்ட நிலைமைகள் இருக்கிறதப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு ஆண்டவரே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஜூன்லேருந்து ஆண்டவரே வழிபாடு தலங்கள் ஆண்டவரே திறக்கப்படும் என்று இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி போடுகிறோம். நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று. இயேசுவின் நாமத்தில் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவதில்லை. இயேசுவின் நாமத்தில் சபைகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ரப ஷபரபாத்தின் கரபௌ ஷபரபாத்தின் கரபா. அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவர் தேசத்தின் தலைவர்களுக்கு ஆண்டவரே ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. அப்படி இருதயங்களில் நீர் பேசுவீராக ஆண்டவரே. ஆண்டவர் நீர் பேசுவீராக. நீர் ஆண்டவரே பேசுவீராக. ஆங்காங்கே ஆண்டவரே சபைகள் திறக்கப்படட்டும். நாங்கள் திரும்பவும் உம்மை ஆராதிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவருடைய நாமத்தை ஆண்டவரே ஹலேலூயா 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 அபிஷேகத்தினால் நிரம்பி ஆண்டவரே இந்த தேசத்தை நாங்கள் ஆண்டவரே மன்றாட ஆண்டவரே சபைகளை திறப்பீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும் அப்பா. எங்களிடத்துல ஒன்றும் இல்லை. நீர் கிரியை செய்வீராக. நீர் கிரியை செய்வீராக. நீர் கிரியை செய்வீராக. எங்களுக்காக நீர் கிரியை செய்வீராக. ஆயிரக்கணக்கான தூதர்கள் இறங்கி வரட்டும் எங்கள் தேசத்தில். அவர்கள் சபைகளை திறக்கட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு பவுலும் சிலாவும் ஆண்டவரே சிறைச்சாலையில துதித்த பொழுது அற்புதங்கள் நிகழ்ந்தல்வா. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு ஒங்கங்க விசுவாசிகள் ஆண்டவரே சபைகள் திறக்கப்பட ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தின் தலைவர்கள் அதிகாரிகள் மத்தியில் நீர் கிரியை செய்வீராக. கிரியை செய்வீராக. அன்றைக்கு ஆண்டவரே தானியேல் 21 ஆண்டவரே தானியேல் 10 வாசிக்கிறோம் அப்பா. ஜெபித்த பொழுது ஆண்டவரே ஆண்டவரே தேசத்திற்காக ஜெபித்த பொழுது ஆண்டவரே பெர்சிய ஆண்டவரே தேசத்தின் அதிபதியே அவடத்தில் ஆண்டவரே மீக்கு மிகாயில் தூதன் வந்து ஆண்டவரே வாதாடி ஆண்டவரே வெற்றி பெற்றான் ஆண்டவரே. அவண்ணமான கிரேக்க சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்டது ஆண்டவரே. மேதிய பேர் ஆண்டவரே சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. அநேக யூதர்கள் ஆண்டவரே ஆண்டவரே எருசலேமுக்கு போனார்கள் ஆண்டவரே. அவண்ணமான காரியங்களை செய்வீராக. எங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவதில்லை. எந்த பாதாளத்தின் வாசல்களை இயேசுவின் நாமத்தில் உன்னதமான தேவனுடைய ஊழியர்களாக இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனையை ஆண்டவர் தடுக்குவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்பா. ஆண்டவரே சர்வ வல்லவரே இறங்கி வருவீராக ஆண்டவரே. இப்பொழுது இந்த ஜபங்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் சிங்காசன தண்டை எட்டட்டும். இரக்கத்தின் ஆசன தண்டை எட்டட்டும் ஆண்டவரே. கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். எங்களுக்காக கிரியை செய்யுங்கப்பா. எங்களுக்கு உண்மை விட்டால் யார் இருக்கிறார் அப்பா. இந்த உலகத்தில் உண்மை விட்டால் எங்களுக்கு
இங்கே யார் இருக்கிறார்கள்ப்பா? நீர்தான்ப்பா. நாங்கள் ஆண்டவரே உண்மையே விசுவாசிக்கிறோம் அப்பா, ஆண்டவரே உண்மையே விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். ஒரு காலத்தில் இருள் இருந்தோம், இருள் இருந்து ஆச்சரியமான ஒளி ஆண்டவர் எங்களை அழைத்தீரே. உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கவே எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த புண்ணியங்களை ஆண்டவரே அறிவிக்க ஆண்டவரே வழிபாட்டு தலங்கள் ஆண்டவரே சபைகள் திறக்கப்படட்டும், கூட்டங்கள் அங்காங்கே நடக்கட்டும். பெரிய எழுப்புதல் எங்கள் தேசத்திலே கட்டளை இடுவீராக, சபைகளில் கட்டளை இடுவீராக. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சபைகளை தேடி வரட்டும். சுகமளிக்கும் வல்லமை சபைகளில் பாயட்டும், அநேகர் வந்து சுகமாக்கப்படட்டும். தாழ்த்தி படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் அவண்ணமாக அநேக சபை எல்லா சபைகளும் திறந்தார், அவண்ணமாக ஆண்டவர் கிரியை செய்தார். அதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ரம் 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 எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. சோத்ரம் 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 பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவதில்லை, 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 மேற்கொள்ளுவதில்லை. கிரியை செய்யுங்கப்பா. உம்முடைய தூதனை அனுப்புங்கப்பா, மிகாயில் தூதனை அனுப்புங்க, தேசத்துல அனுப்புங்க, தேசத்துல அனுப்புங்கப்பா. ஆண்டவர் அவர்களுக்கு பீதியை கட்டளையிடுங்கப்பா, ஆண்டவரே அவர்களுக்கு பீதியை கட்டளையிடுங்கப்பா. எங்களுடைய தேவன் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே நீங்க தூங்குவதில்லை, நீங்கள் உறங்குவதில்லை, எங்களுக்காக தயவு செய்து இறங்கி வந்து கிரியை செய்வீரா. தாழ்த்தி படைக்கிறோம். அடுத்தது கடைசியாக தேசத்தில் இன்னைக்கு பில்கேட் சொல்லியிருக்கிறார், 13 கோடி ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று தீவிரவாத அமைப்புகளும் மற்ற தேசங்களும் எத்தனித்து கொண்டிருக்கிறார்கள். 13 கோடி சொன்னம்மா, அதற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய வைரஸ் இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களாம். சொன்னம்மா அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஏற்கனவே ஜெபிச்சிருக்கோம். இந்த வைரஸ் டெக்னாலஜி, இது வூஹான் மாநிலத்தில், இதுக்கு இவ்வளோ $1,000 ஒபாமா பீரியடில் அமெரிக்கா தான் ஃபண்ட் பண்ணாங்க. அந்த வூஹான் லேபரேட்டரியை பண்ணி செய்தார்கள். இப்பொழுது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட சீன தேசத்தில் அன்அஃபிஷியல் ஃபிகர்ஸ் 3 கோடி பேர் இல்லாமல் போயிருக்கிறார்கள். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த வைரஸ் டெக்னாலஜி தீவிரவாத அமைப்புகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. நிறைய ரோக் ஸ்டேட்ஸ் இருக்காங்க, ரோக் கண்ட்ரிஸ். ரஷ்யா உடைந்த பொழுது 2-3 கண்ட்ரியே தனியாக அவங்களே இருக்காங்க, அவங்கவுங்க துப்பாக்கி எல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நாடுகள் இடத்துல இந்த வைரஸ் டெக்னாலஜி போகக்கூடாது. வேறு ஏதோ வைரஸ் பண்ணணும்னு எத்தனைத்து கொண்டு இருக்கிறார்கள். 13 கோடி பேரை மறிக்க வேண்டும் என்று அவர்கள் என்ன பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதற்காக ஜெபிக்க வேண்டும். நம்மிடத்தில் பெரிய ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து தயவு செய்து இதுக்காக ஜெபிப்போமா. எந்த தீவிரவாத அமைப்புகள்கிட்ட இந்த வைரஸ் போகக்கூடாது, எந்த நாடுகளும் இதை டெவலப் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்து செய்தார்கள் என்றால் அழிவு ஏற்படும், மக்கள் மரிப்பார்கள், அநேக சடலங்கள் விழும். நம்ம எல்லாம் ஜெபிப்போமா. ரப ஷப ரப ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக, எங்கள் தேசங்களுக்காக இறங்குவீராக, உலக நாடுகளுக்காக இறங்குவீராக. சமாதானம் சமாதானம் என்று பேசுவார்கள், ஆனால் சமாதானமே ஆண்டவரே இருக்காது என்று நீ சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா ஆண்டவரே. ஆண்டவரே 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 அவ்வண்ணமான காலகட்டத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உலக தலைவர்களாம் சமாதானத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் தேசங்களிலே சமாதானம் இல்லை. விசேஷமாக ஆண்டவரே இந்த வைரஸ் டெக்னாலஜி தீவிரவாத அமைப்புகள் இடத்துல ஆண்டவரே போகாதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த டெக்னாலஜி ஆண்டவரே அவரிடத்தில் போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. போனால் ஆண்டவரே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் மரித்து போவார்கள் என்று, அழிந்து போவார்கள் என்று ஆண்டவரே நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே பில்கேட்ஸ் இன்டர்வியூலே வாசித்தோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே ஆங்காங்கே தேசங்களை வைத்திருக்கிற ஆண்டவர் இந்த பயோவாரில் ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற அந்த வைரஸை, இந்த டெக்னாலஜி எங்கேயும் ஆண்டவர் டிரான்ஸ்பர் ஆகி போகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே மக்கள் மரிப்பார்கள் அல்லவா ஆண்டவரே, இறங்குவீராக. ஆண்டவரே மனித குலத்துக்காக இறங்கி வருவீராக. ஆண்டவரே இறங்கி வந்து ஆண்டவரே இரட்சகராக இறங்கி வந்தீர், இனிமேல் ராஜாவாக இறங்கி வரப்போகிறீர். ஆண்டவரே உம்முடைய மகிமையோடு ஆண்டவரே இறங்கி வரப்போகிறீர். ஆண்டவரே அதற்கு முன்பதாக ஆண்டவரே இவ்வண்ணமாக அழிவுகள் ஏற்படும் ஆண்டவரே என்று ஆண்டவரே உலக தலைவர்கள் அஞ்சிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பா அந்த டெக்னாலஜி எங்கேயும் ஆண்டவரே போகாத
போகாதபடிக்கு, தீவிரவாத அமைப்புகள் இடத்துல போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த ரோக் ஸ்டேட்ஸ்க்கு ஆண்டவர், கண்ட்ரீஸ்க்கு ஆண்டவர், தேசங்களுக்கு போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம், ஆண்டவரே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், விசேஷமாக இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்காக வருகிறோம் ஆண்டவரே. முந்தானே தண்டவரணங்கள் படித்தோம், மிச்சிகன் ஆண்டவரே மாநிலத்தில் ரெண்டு டேம்கள் உடைந்து விட்டது அப்பா ஆண்டவரே. அங்கே ஆண்டவரே அநேக ஆண்டவரே வெட்டுக்கிளிகள் ஆண்டவர் வாஷிங்டன் டிசியில் இறங்கி இருக்கிறது அப்பா ஆண்டவரே. இந்த தேசத்திற்கு இறங்குவீராக. ஒரு காலத்தில் 8% வருமானங்களை ஆண்டவரே உங்களுடைய ஊழியங்களுக்கு கொடுத்து, படித்தள ஊழியங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே நீரே ஆசீர்வதித்தீர். உங்களுடைய வேதத்தின் அடிப்படையில் அந்த தேசம் ஆண்டவரே உருவாக்கப்பட்டது. ஆனால் காலங்கள் செல்ல 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 உம்மை மறந்தபொழுது ஒரு பெரிய பேரழிவும், ஒரு பெரிய ஆண்டவரே துரதிருஷ்டமான காரியங்கள் நடக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அந்த தேசத்திற்கு இறங்குவீராக, இங்கிலாந்து தேசத்திற்கு இறங்குவீராக, பிரான்சுக்கு இறங்குவீராக, ஜெர்மனிக்கு இறங்குவீராக, இத்தாலிக்கு இறங்குவீராக, ஸ்பெயினுக்கு இறங்குவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு கான்டினென்ட் ஆண்டவருக்கு இறங்குவீராக ஆண்டவரே. பொறுப்படும் ஆண்டவரே, வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்காக வருகிறோம் ஆண்டவரே, துணை ஜனாதிபதி மைக் பென்ஸுக்காக வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு விசேஷமான ஞானத்தையும் கிருபையும் தருவீராக. பொறுப்பேற்று நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா, வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தில் ஒரு பெரிய ஆறுதலை ஆண்டவரே கட்டளையிடுவீராக, 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 கட்டளையிடுவீராக. கொள்ளை நோய்கள் இருக்கிறது அப்பா, டேம்கள் உடைகிறது ஆண்டவரே, மக்கள் மரிக்கிறார்கள் ஒரு பக்கம் ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடிகள், கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர்களுக்கு வேலை இழந்திருக்கிறார்கள். அந்த தேசத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒரு காலங்களில் உமக்கென்று வைராக்கியமாக வாழ்ந்த ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக, பெரிய காரியங்களை செய்யும், இறங்குவீராக. தாழ்த்தி படைக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. கர்த்தரப்படியே செய்ததுக்காகவே ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இந்த வைரஸ் பரவாதபடிக்கு ஆண்டவர், ஹல்லேலூயா, தீவிரவாத அமைப்புகளுக்கு போய் சேராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கணும். அதுக்காகவே ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். நம்முடைய தேசத்தை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுக்காகவே ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அமெரிக்க ஐக்கிய நாட்டை, ஒவ்வொரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், மேற்கத்திய நாடுகளை ஆண்டவர் பாதுகாக்கணும். அதுக்காகவே ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். உலக தலைவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஞானத்தை தரணும். அதுக்காக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கூடிய ஒரு அற்புதமான ஜப வேளையில் நாம் இருந்தோம் இல்லையா. ஜப வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆவியானவருடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளுக்குள்ளே வந்திருக்கு. கர்த்தருடைய சமூகம் உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கி இருக்கு. அபிஷேகம் உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கி இருக்கு. அக்னி உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கி இருக்கு. கர்த்தர் உங்கள் வீடுகளுக்குள்ளே உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவர் அப்படியே உலாவுவார். ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவர் அப்படியே அசைவாடுவார். ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவருடைய மகிமை இறங்கி வரும். ஆகவே இந்த வேளையில் ஒரு மகிமை இறங்கி வந்திருக்கு, ஒரு வல்லமை இறங்கி வந்திருக்கு, ஒரு ஜபாவி உங்களை நிரப்பியிருக்கு. நிறைய காரியங்களுக்காக சகோதரர் குறிப்புகள் குறிப்புகளாக சொல்லி ஜெபித்தார்கள். அத்தனை ஜப குறிப்புகளையும் ஆண்டவர் கவனித்து கேட்டு பதிலளிக்க வல்லவராக இருக்கிறபடியால் ஆண்டவர் எல்லாரும் கரந்தட்டி சோத்திரம் பண்ணுங்க வீட்டில். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ மகிமை எங்கள் சபையை மூடுவதாக, தேவ கிருபை சபையை மூடுவதாக, தேவ இரக்கம் ஊழியத்தின் மேல் இருப்பதாக, தேவ தயவு ஊழியத்தின் மேல் இருப்பதாக, தேவ கிருபை தேசத்தின் மேல் இருப்பதாக, தேவ இரக்கம் தேசங்கள் மேல் இருப்பதாக. மனித குலத்தை மனிதர்களே அழிக்கிற இந்த மோசமான செயல் நிறுத்தப்படுவதாக. கர்த்தர் கிருபை உள்ளவராக இருப்பீராக. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்பு சமீபமாக இருக்கிறது. ஜனங்களதை உணராமல் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மன்னிப்பீராக, இரக்கம் காட்டுவீராக, பிசாசின் கிரியைகளை எல்லாம் அழித்து நொறுக்கி போடுவீராக. ஓ ரபா ஷக்கர பௌரியாந்தரா ரிக்கத்தர ந மௌரியாந்தலா கரா லேலுயா.
ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லா கணம் எல்லா மகிமை எல்லா துதியும் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். மகிமைப்படுவீராக, தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு நம்மோடு இருந்து ஜபம் நடத்தின சகோதரருக்காகவும் கூட கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கைடு செய்கிற காரியங்களை எல்லாம் பரலோக தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லா கனமகிமை அவருக்கு. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டிருந்து நடத்துவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். திங்கக்கிழமையிலேயும் நீங்கள் இந்த நேரலை ஜபத்தில் இணைந்து கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5:30 ஆராதனையிலே பங்கெடுங்கள், 8:00 ஆராதனையிலே பங்கெடுங்கள், 11:00 ஆங்கில ஆராதனையிலே பங்கெடுங்கள், 6:30 மாலை ஆராதனையிலேயும் பங்கெடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் பேர் பேராய் தனித்தனியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.